says 12.3 question number 14. AB and CD are respectively arcs of two concentric circles of radius 21 cm and 7 cm and center O. Okay, so in this figure or center O irukku adile AB ingiradhu or circle oda arc adhe mari and radius konna kammi panni CD ingiradhu circle oda concentric circle na ore center radius and different idoda radius enna 7 cm la varichirukanga idhe center a vechittu innoru 21 cm la innoru arc varichirukanga seriya so idhu mari namakku rendu padam kedaikadhu so concentric circles na same center vechinde radius mattum different 7 cm la circle adhe angiye vechinde 21 cm la innor radius la innoru arc vechirukanga rendu arc so AB and CD okay inda rendu arc me center la evlo degree subtend pandrathu 30 degree okay angle AOB equal to 30 degree AOB 30 na actually COD yum 30 da okay AOB 30 degree na COD yum 30 so rendu arc me or inda rendu arc nu solla or it makes a sector can you see here in the OA OB ரெண்டு ரேடியஸ் ஒரு ஆர்க் சோ அது ஒரு செக்டார் OC OD இது ஒரு ஆர்க் சோ இது ஒரு குட்டி செக்டார் ஒரு பெரிய செக்டார் இருக்கு குட்டி செக்டார் இருக்கு அது ரெண்டுமே 30 டிகிரி செப்டன் பண்றது ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் இப்படி இருந்தானா இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா கண்டுபிடி சோ பை திஸ் டைம் யூ வுட் ஹேவ் understood how to proceed with this problem because amma enna pannirukkom total ah or area edukrom thevaillathadhu minus pandrom so idhiley neengale guess pannikalam eppadi varum so first vandu perish perish anadhu idu total ah area nu inda periya sector inda 21 cm radius irukra sector irukku liya adoda area eppadi kandupidikiradhu theta by 360 into pi r1 square rendu radius irukradhala r1 r2 use pannikalam r1 square adu potta namukku answer kadaikum adha theta vandu 30 radius 21. So and the answer na enna actually in the full region in the CD include pandra region la adu thana adile எனக்கு இது மட்டும் போதும் ஸோ எக்ஸ்ட்ரா என்ன இந்த குட்டி செக்டாரோட ஏரியா தான் எனக்கு எக்ஸ்ட்ரா தானா ஸோ இந்த ஏரியா ஸ்மால் செக்டரம் திரும்பவும் தீட்டா பை 360 இன்டு பை ஆர் டூ ஸ்கொயர் ரேடியஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஆங்கிள் அதே தான் ஸோ அதை மைனஸ் பண்ணா பெரிஷோட செக்டர் ஏரியானா ஃபுல் ஏரியா வரும் அதில் எனக்கு இது மட்டும் போரும் ஸோ எது எக்ஸ்ட்ரா இந்த குட்டி செக்டாரோட ஏரியா எக்ஸ்ட்ரா ஸோ அதை மைனஸ் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் ஸோ ஏரியா ஆஃப் பிக் செக்டார் மைனஸ் ஏரியா ஸ்மால் செக்டார் பண்ணால் யூ வில் கெட் தி ரிக்வயர்ட் ஆன்சர் புரிஞ்சிருக்கா இவ்வளவுதான் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வி வில் டு தி ஏரியா ஆஃப் பிக் செக்டார் ஓகேவா எல்லாத்துமே கொடுத்துட்டாங்க ரேடியஸ் ஓகே சோ வெரி ஈஸி சோ ஏரியா ஆஃப் செக்டார் வேணா பேர் கூட போட்டுக்கலாம் செக்டார் வந்து ஏஓபி அப்படி பேர் போட்டுக்கலாம் பிகாஸ் பிக் ஸ்மால் பண்ண ஏஓபின்னு போட்டுக்கலாம் சோ அந்த ஏஓபி செக்டாரோட ஏரியா என்ன எகெயின் ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் சோ தீட்டா வந்து என்ன 30 பை 360 இன்டூ 22/7 இன்டூ அதோட ரேடியஸ் என்ன 21 × 21 அவங்களே கொடுத்துட்டாங்க ஆர் ஒன் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக சரியா இது 21 இது 7 ஓகே ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க 00 கேன்சல் 3 டேபிளில் 36 12 எகெயின் இந்த 7 அண்ட் இது வந்து 3 டேபிளில் எகெயின் 12 and 22 2 டேபிளில் 6 11 ஓகேவா எகெயின் இந்த 3 and 6 3 டேபிளில் 1 2 ஓகேவா இவ்வளோ தான் சரியா ஸோ 11 × 21 1 3 231 divided by 2 ஓகேவா ஸோ 231 டிவைட் பை 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த பெரிஷோடது 11 × 21 டிவைட் பை இந்த 2 மட்டும் இருக்குது ஓகேவா நம்ம ஏரியா ஆஃப் ஸ்மால் செக்டாரும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆர் ஏரியா ஆஃப் செக்டார் ஸ்மால் செக்டார் இல்லாட்டி அதுக்கு பேர் சிஓடி ஓகேவா சிஓடி கூட அதே இதுதான் தீட்டா பை 360 பை என்ன தான் டிஃப்ரென்ஸ் ரேடியஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஆர் டூ ஸ்கொயர் எகெயின் அதுவும் சென்டரில் எவ்வளோ தான் 30 தான் மேக் பண்ணுறது ஸோ 30 × 360 × 22/7 × r2 என்ன 7 × 7 குட்டியோட ரேடியஸ் 7 அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது ஸோ இங்கேயும் 00 கேன்சல் இது வந்து 12 எகெயின் 12 and 22 வந்து 2 டேபிளில் போகும் 2 டேபிளில் எதில் போகும் 6 11 ஓகேவா நோ 7 7 கேன்சல் ஸோ 11 × 7 77 பை இங்கே 6 77 by 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இவ்வளோ தான் இப்போ என்ன பண்ணணும் எனக்கு ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் மட்டும் வேணும் தேர்ஃபார் ஏரியா ஆஃப் ரிக்வயர்ட் ரீஜன் ஆர் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல இந்த பெரிஷோட ஏரியா பெரிய செக்டரோட ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும் அதில் இந்த குட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டானா எனக்கு தேவையானது மட்டும் கிடைக்கும் ஸோ மைனஸ் திஸ் மைனஸ் திஸ் தட்ஸ் ஆல் ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் ஏஓபி மைனஸ் ஏரியா ஆஃப் செக்டார் சிஓடி பெரிஷிலேருந்து சின்னது மைனஸ் பண்ணும் ஸோ ஆன்சர் என்ன 231/2 - 77/6
So, this is LCM 6. Okay, va? So, 6 LCM into 3 into 3. Okay, va? So, 231 into 3 panna, we'll get the answer as 231 into 3, 396. 693 minus 77. Okay, va? So, if you subtract, we'll get the final answer as 616 divided by 6. 616 divided by 6. Again, both will go in 2 table. So, 2 table la panna, inge 3 varum, inge 3. 08. So 308 divided by 3 centimeter square is my final answer. Shaded region area is theriya. So enna pananum periya sector oda area minus chinna sector panna enakku theviyana inda portion mattum kadikum. So sector oda evlo applications pathingala the formula ku theriya minus pannumbodhu 6 lcm 2 um 6 irukku idhila vande 2 table la 6 varum 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 so chinna number oda multiple a periya number irundha andha periya number dhaan adoda lcm okay va ipo 4 and 8 vandha 4 table la 8 varum 4 2s are 8 so 8 dhaan lcm so whenever one smaller number is bigger number is a multiple of smaller number nu vandana and bigger number da lcm theriya ipo vande inge 6 a varthukaga mele inge 2 3 multiply panna keela 3 multiply panna inge 6 e vandrum mele mattu multiply panna 693 minus inge already id lcm correct a irukradana adhe number apdiye eduthalam minus panna 616 by 6 again simplify pannalam 2 table la pogum so 308 by 3 cm square is the final answer okay.